மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தனியார் தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான உரிமம் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாகவும் இதனால் அரசுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் அப்போதைய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரும் திமுகவை சேர்ந்த ஆ ராசா அந்த கட்சியின் எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது வழக்கை விசாரித்த டெல்லி சிறப்பு நீதிமன்றம் குற்றச்சாட்டை நிரூபிக்க போதிய ஆதாரமில்லை என கூறி அனைவரையும் விடுதலை செய்து இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் தீர்ப்பளித்தது இதை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் டூச்சி வழக்கில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்த டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் டூச்சி வழக்கை விரைவாக விசாரிக்க கோரும் வழக்கில் எதிர்மனுதாரர்கள் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது இஎம்ஐ ஒத்திவைப்பு காலத்தில் வட்டிக்கு வட்டி வசூல் செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசு விளக்கம் அளிக்க மேலும் இரண்டு வாரம் அவகாசம் வழங்கியது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா ஊரடங்கு காலத்தில் வங்கிகளில் பெறப்பட்ட தனிநபர் கடன் வீட்டு கடன் வாகன கடன் கடன் அட்டை மீதான கடன் உள்ளிட்ட அனைத்து தவணைகளையும் செலுத்துவதில் இருந்து கால அவகாசம் அளிக்கப்பட்டது ஆனால் இஎம்ஐ செலுத்த ஒத்திவைக்கப்படும் காலத்தில் வட்டிக்கு வட்டி வசூலிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது கடந்த மூன்றாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது போது வங்கி கடனுக்கான வட்டிக்கு வட்டியை தள்ளுபடி செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது கடன் தொகையை திருப்பி செலுத்துவதற்கான அழுத்தத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை கடன் தொகையை கட்டாதவர்களின் கணக்குகளை மறு உத்தரவு வரும் வரை வாராக்கடன் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தது இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசு சார்பில் இஎம்ஐ வட்டிக்கு வட்டி வசூலிக்கும் விவகாரத்தில் முடிவெடுக்க அவகாசம் கோரப்பட்டது இதனை அடுத்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை கடன் தொகையை கட்டாதவர்களின் கணக்குகளை மறு உத்தரவு வரும் வரை வாராக்கடன் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்ற தடை தொடரும் என்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு இரண்டு வாரம் அவகாசம் அளித்தது வழக்கு விசாரணை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது